தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ என்னென்னா, என்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள், அதுவும் குறிப்பாக தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷனுக்காக வெயிட் பண்ணுற மாணவர்களுக்கு, நாளைக்கு வந்து நமக்கு தெரியும் ரேங்க் லிஸ்ட்டு நாளைக்கு வெளியாக போகுது. இந்த ரேங்க் லிஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணுன்றதே நான் சொல்கிறேன். அதே மாதிரி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து நாளைக்கு வெளியாகுது, நீங்கள் தயாராக இருக்கணும், எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம என்ன சொல்ல போகிறது. இது இல்லாமல் நேற்று நமக்கு ஒரு ரூமர் மாதிரி எல்லாருக்குமே வந்தது, என்னென்னா ரேங்க் லிஸ்ட்டு திடீர்னு வந்து வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க. பட் ஆனால் உண்மைத்தன்மை அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அது உண்மை தான், ரேங்க் லிஸ்ட்டு வந்திருந்தது, எல்லாருக்கும் ஒரே டைமில் வந்திருந்தது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக வரல, அவங்க ஏதோ டெஸ்டிங் ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து அப்லோட் ஆகிருக்கு, உடனே வந்து அது கொஞ்சம் நேரத்தில் எடுத்துட்டாங்க. ஸோ நான் ஒரு ரெண்டு ஸ்டூடெண்ட்டுக்கு அந்த ரேங்க் லிஸ்ட்டை நான் செக் பண்ணேன், அவங்களோட ரேங்க்கு கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே இருந்தது. அது அவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுக்கும் சொல்லியும் இருக்கேன். இப்போ சொல்லி முடிச்சுட்டு இன்னொரு ரெண்டு பேருக்கு பார்த்து முடிச்சுட்டு மூணாவது ஆளுக்கு நான் பார்க்குறதுக்காக செக் பண்ணும்போது, அதுக்கப்புறம் அந்த சைட்டே ஒர்க் ஆகலை, உள்ளே போக முடியல, அது பார்க்கவும் முடியல. அவங்க ஏதோ டெக்னிக்கல் எரராக மேபி வந்து ஏதோ அப்லோட டெஸ்டிங் ஏதாவது பண்ணியிருந்தாங்களோ மேபி இருக்கலாம், அதனால் வெளியாகிருக்கு. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறது நமக்கு நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக வந்து வெளியாகுது, 14ஆம் தேதியான நாளைக்கு, ரைட்டுங்களா? ஸோ அதனால் நாளைக்கு நீங்கள் வெயிட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ரேங்க், கம்யூனிட்டி ரேங்க் என்ன, ஜென்ரல் ரேங்க் என்னன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். உங்கள் மதிப்பெண் உங்களுடைய கட் ஆஃப்க்கு எவ்வளோ ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாம் தெரிஞ்சுக்க முடியும். இதை தெரிஞ்சுக்கிட்டால் ஓரளவு நமக்கு எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சாதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 195, 198 அந்த மாதிரி கட் ஆஃப் எடுத்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட நமக்கு வந்து அதுக்கு முன்னாடி இருக்கிற ரேஞ்சு அதே மாதிரியான இருக்கிற ரேஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. நேற்று அந்த ஜஸ்ட் ரிலீஸான அந்த ரேங்கில் வச்சு பார்க்கும்பொழுது, பட் அதிகாரப்பூர்வம் நமக்கு வரதான் வந்ததுக்கப்புறம் நம்ம டீட்டெயிலாக சொல்லலாம். நமக்கு செப்டம்பர் 17ஆம் தேதி வந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மெத்தடில் நமக்கு நடத்த போகிறாங்க. அதாவது 12th மார்க்கோட அடிப்படையில் தான் நமக்கு கவுன்சிலிங் என்ன நடக்க போகுது, எல்லாருக்குமே அதில் தெரியும். அந்த 12th மார்க் மெயினாக வந்து கட் ஆஃப் அடிப்படையில் நடக்கும். இது வந்து அன்னைக்கு, அதாவது நாளைக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னோம் இல்லையா, அது கூடவே நமக்கு ஜாதி வாரியான ஸ்பெஷல் அலோகேஷன் கவுன்சிலிங் டேட் எப்போ, இது இல்லாமல் கட் ஆஃப் வந்து எந்த நாளில் வந்து எந்தெந்த கட் ஆஃபுக்கு எந்த நாளில் வந்து கவுன்சிலிங் நாம் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற டீட்டெயில், இது இல்லாமல் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுக்கு, எப்போ லாக்கிங் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி அனைத்து டீட்டெயிலுமே நாளைக்கே நமக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லி நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அதனால் நீங்கள் தயாராக இருங்க. நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி நம்ம தெரியாத மாணவர்கள் நல்லா தெரிஞ்சுப்பாங்க, அவங்களுக்கும் இது கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம தமிழக அரசாங்கம் வந்து சட்ட மசோதா ஒன்று இயற்றியிருக்காங்க. எதுக்குன்னா, நீட் தொடர்பான ஒரு சட்ட மசோதா. இது வந்து பார்த்திங்கன்னா, அவங்க சட்ட மசோதா ஏற்றி நீட் வந்து ரத்து செய்யணும் அப்படின்னு சட்ட மசோதாவை ஏற்றியிருக்காங்க. ஸோ இது ஒரு பெரிய விஷயமாக பார்க்கப்படுது. இது ஒரு நீங்கள் ஒரு நாலேஜுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ சொல்கிறேன். ஸோ மற்றபடி வந்து நாளைக்கே நம்ம ரேங்க் லிஸ்ட் வெளியானதுக்கப்புறம் அடுத்தடுத்து நம்ம என்ன செய்யணுன்றதை நம்ம சேனலில் நான் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ச்சியாக நீங்கள் சேனலை வாட்ச் பண்ணிகிட்டே இருங்க. வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.